ஆதீசங்கள் அனைத்தும் பலவீனம் என்று எதிர்த்தரப்பினர் கூறிக்கொண்டிருக்கிறார்களே, நீங்க உங்களுடைய வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு அது ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, என்ன நீங்க சொல்றீங்க? ஒருவர் மாத்தி ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டுதான் இருக்கின்றீர்களே தவிர என்ன இல்ல, உருப்படியான ஒரு வாதத்தை நீங்க எடுத்து வைக்கல. என்ன பார்த்து என்ன செய்யறாரு? குறையாக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு இந்த சகோதரருக்கு முன்னால் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார், நேற்றைய மதிய அமர்வில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதே என்று கேட்டபொழுது சகோதரர் அந்த உண்மை நிலையை ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஒத்துக்கொண்ட அந்த வாதத்திலிருந்தே எனது வாதம் முடிஞ்சு போச்சு. தடுமாற்றம் என்னைக்கு வந்து? சத்தியம் இருந்தால் தடுமாற்றம் ஏற்படுமா? சத்தியம் இருந்தால் தடுமாற்றம் ஏற்படாது. சத்தியம் உள்ளவர்கள் என்றைக்கும் நிலையாகத்தான் இருப்பார்கள். அதனால நான் ஒரு புதுசா வாதத்தெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் தன் கருத்தை நிலைநிறுத்துவதற்காக எதிர்த்தரப்பினர் கூறுகின்ற செய்திகளை அடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அத்தோடு அன்புக்குரிய சகோதரர்களே, கேள்வியை எழுப்ப முடியாத ஒரு ஹதீஸை இவர்கள் இதுவரைக்கும் வைக்கவில்லை என்றுதான் அப்படியும் சொல்லி காட்டினார்கள். கேள்வியை எழுப்ப முடியாது என்று ஒரு ஹதீஸை நாம் அதைத்தான் வைக்கிறோம். ஆனா எந்த ஹதீஸை வைத்தாலும் நான் அதாவது அக்குவேறு ஆணிவராக பிரித்து காட்டுவேன் என்றுதானே சொல்கிறீர்களே தவிர, எடுத்து வைத்த அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது என்று இருக்குமையானால் அதை ஒப்புக்கொள்ளுகிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நான் எவ்வாறு ஆதாரமற்றது என்பதை அக்குவேராக ஆணிவராக பிரித்து காட்டுகிறேன் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லலையா? எதை எடுத்து வச்சாலும் அக்குவேராக ஆணிவராக பிரித்து காட்டுவேன். ஆதாரப்பூர்வமான பல ஹதீசுகளிலும் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அப்ப கேள்வியை எழுப்ப முடியாத ஹதீசுண்டா? ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருந்தாலும் எழுப்புவாங்க, பலவீனமான ஹதீஸாக இருந்து இருப்பாங்க. நம்ம பக்கமான ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கூடிய ஹதீஸாக இருந்தாலும் ஆனா கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க. கேள்வி எழுப்புவது என்பது எல்லாத்திலும் எழுப்பலாம். என்ன கேள்வி எழுப்புவது? எதிலும் எழுப்பலாம். அந்த கேள்வி நியாயமானது தானா என்பதை சீர்தூக்கி பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த விஷயத்துல நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் மேற்தரப்பு இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற சமயத்தில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று திரண்டு ஆலோசனைகள் செய்து கொண்டதாக செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் ஜக்காத்து சம்பந்தமாக இதுபோன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறதா? அதற்கு சான்றுகள் இருக்கிறதா? அதை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்கு ஒரு அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்துடைய மேட்டருக்கும் குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற இந்த மேட்டருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னா, குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அதனுடைய நிலையை இந்த குர்ஆன் திரட்டப்படுகின்ற வரலாறை சொல்கின்ற அந்த செய்தி தொடர்களை சொல்கிறார். அதாவது போர்க்களத்திற்கு மனநசக்தி உள்ள ஹாஃபிர்கள், குர்ஆனை மனநம் செய்தவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பலர் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையை கண்ட உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடத்தில் இந்த நிலைமையை எடுத்து விபரீத நிலையை எடுத்து விளக்குகிறார்கள். குர்ஆனை மனம் செய்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போர்க்களத்தில் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்குமேயானால் அது குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அதை குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற பணியை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அபூபக்கர் அவர்களிடத்தில் யார் வேண்டிக் கொள்கிறார்? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் அபூபக்கர் அவர்கள் மறுத்தார்கள். என்ன காரணம் சொல்லி மறுத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி இல்லைங்கிறத சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இவ்வாறு இல்லை, அந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு உமர் அவன் செய்தி சொல்லும் பொழுது நான் தொடர்ந்து அவர்களிடத்துல வலியுறுத்தி கொண்டே இருந்தேன், இதனுடைய அவசியத்தை நான் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தேன். அபூபக்கருடைய உள்ளத்தை இந்த கருத்துக்கு ஒத்து வருகின்ற அளவுக்கு ஆக்குகின்ற வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதனுடைய அவசியத்தை உணர்ந்தார்கள்.
நபிகள் நாயகம் சல்லாசன் காலத்தில் இல்லாவிட்டாலும் நாம் இதை செய்துதான் ஆகணும், பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்பட்டு விடும் என்று கருதி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யார்கிட்ட போறாங்க, ஜெயிது பின் ஹாரிதா அந்த சஹாபிட்ட போறாங்க. இவங்க இளமை வாலிப சஹாபி, நனன சக்தியில உள்ளவர்களால ஜெயிது பின் சாபித் தான், ஜெயிது பின் சாபித், ஜெயிது பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போறாங்க. அவர்களிடத்துல இந்த செய்தியை சொன்ன பொழுது அவர்களும் மறுக்கிறார்கள். அப்ப இரண்டு பேரும் சேர்ந்து விளக்கத்தை சொல்லி அந்த குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் ஆலோசனை ஏன் வந்துச்சாங்க அப்படின்னா, மாற்று கருத்து தெரிஞ்சு குர்ஆனை வந்து ஒன்று சேர்ப்பதா வேண்டாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லையே, அப்படி உள்ள ஒரு விஷயத்தை வந்து நாம எப்படி செய்யறது என்று அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதுனால சிலரை, அது அனைத்து நபி தோழர்களையும் அழைக்கவில்லை, ஒரு சில இந்த இதோடு தொடர்புடைய நபி தோழர்களை அழைத்து ஆலோசனை செய்து இதை ஒன்று திரட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஜக்காத்தில் அந்த மாதிரியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாமல் இருந்ததா? அவர்கள் காலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக இவர்களாக உற்பத்தி செய்து அதை சட்டமாக ஆக்க முனைகின்ற பொழுதுதான் இப்படி ஒன்று கொண்டு தேவை இருக்கிறது. அப்படி ஒரு நிலை இல்லை. அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. காரணம், அரசு செய்கின்ற பணி இது, அரசை நிர்வகித்து வருகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வச்சுக்கிறவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வகித்து வந்ததனால எப்படி வசூல் பண்ணணும் என்கிற செய்தி அங்கு நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதை நானா சொல்லல, எனக்கு தெரியுமா, இது 1427 ஆண்டு பாங்கதான், அதுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் 1415 இந்த மாதிரி காலங்களில் நடந்தது. ஆனால் 1427க்கு முன்னாலே நடந்து கேட்க வேண்டாம், 1415 இந்த மாதிரி அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நடந்தது. இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியும், நானே யூகம் பண்ணி சொல்கிறேன்னா, அவர்கள் காலத்தில் இப்படி நடந்துச்சு கற்பனை பண்ணி சொல்றேன்னா, அப்படி இல்லை, இவர்கள் காலத்தில் பிறந்து வளர்ந்த ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான நபராக திகழ்ந்த, பொய் சொல்ல மாட்டார் என்று கருதப்படுகின்ற இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார். லம் யப்லுகுனா அன் அஹதின் மின் உலாத்தி ஹாதிஹில் மின் ஹாவுலாயி அல்லதீன கானு ஃபில் மதீனா, மதீனாவிலே ஆட்சி புரிந்த அதிகாரிகள் கலீஃபாக்கள் இருக்கின்றார்களே, இவர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த தகவல், லம் யப்லுகுனா எங்களுக்கு கிடைத்த தகவல், அந்த காலத்தில் வந்த எல்லாருக்கும் யாரிடம் இருந்தும் எல்லாரும் கிடைத்த தகவல் என்ன, வருட வருடம் தான் சக்காத்து கொடுக்கணும், வருட வருடம் தான் சக்காத்து எடுக்கணும் அப்படிங்கிற தகவல் தான் உறுதியானது என்பதை இப்னு ஷிஹாப் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு ஷிஹாப் மட்டுமா சொல்றாங்க இந்த செய்திய, சஹாபாக்கள் காலத்துல இருந்துச்சு அப்படின்னு நான் ஊகம் பண்ணி சொல்றேனா, நான் கற்பனை பண்ணி சொல்றேனா, இப்னு ஷிஹாப் சொல்லிருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறேன். இந்த செய்திய நானே கற்பனை பண்ணேன்னா, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா இன்னும் பல கிதாபுகள் வருகிறது. அதே போன்று இவரோடு இல்ல, ஹிஜ்ரி 150 பிறந்த இமாம் ஷாஃபி அவர்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத இந்த கருத்தை வெளியிடுத்துகின்றார்கள். அவங்க எப்படி சொல்கிறார்கள், அதாவது இந்த நானக்கலத்தில் ஆமத்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடந்து அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அறிவிக்கிறாங்க. யார் எல்லாரும், இமாம் ஷாஃபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவரும் இந்த செய்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்கெல்லாம் விசாரித்தாரோ அவர்களெல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், இப்படித்தான் நடந்து வந்தது என்று ஹிஜ்ரி 1150 ஆண்டில் பிறந்து வளர்ந்த ஷாஃபி அவர்களும் சொல்கிறார்கள். இது 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 மட்டுமா, இப்னு ஹஸ்ம் அவர்கள், அவர் 400 ஹிஜ்ரி 4 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள். முஹல்லா என்ற நூலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தது, நபித்தோழர்கள் ஒட்டுமொத்த கருத்தும் இதுவாக இருந்தது அப்படிங்கறத இது போன்ற அறிவிப்புகளின் அடிப்படையில நாம சொன்னோமே தவிர, எனது மனோ இச்சையை பின்பற்றி நான் கற்பனை பின்பற்றி என்ன செய்ய சொல்லல. இது மட்டுமா, சரி ஜகாத்தை வந்து இப்ப வருட வருடம் கொடுக்க வேண்டும் என்பது வந்துருச்சா இல்லையா, வருட வருடம் கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் என்ன, நம்ம அவர் சொன்னாரு 19 சொல்லிட்டு போனாரு, நீங்க ஒரு ஆதாரத்தை வைக்கல, வைத்த ஆதாரங்கள் எல்லாம் பலவீனமான அதிசயங்கள் என்று கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் விளக்கிறேன். சரி.
அதாவது இந்த ஆட்டினுடைய ஹதீஸ்களை ஒண்ணுமே ஆதாரப்பூர்வமானது இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க தெரிந்து கொண்டீர்கள், ஆதாரப்பூர்வமானது என்று நாம எடுத்து வைத்த பல செய்திகளை வந்து ஆதாரமற்றது என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர சரியான காரண காரியத்தோடு விளக்கவில்லை. இது இந்த அடிப்படையில் பலவீனம், அந்த அடிப்படையில் பலவீனம், இதுக்கு பதில் சொல்லல, அதுக்கு பதில் சொல்ல. நாம எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். ஆசிம பற்றிய பிரச்சனைக்கு பதில் சொன்னோம், ஜரீர் இப்னு ஆசிம் பற்றி பிரச்சனைக்கு பதில் சொன்னா, சுலைமான் இப்னு தாவூதுடைய பிரச்சனைக்கு பதில் சொன்னா, இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பிறகும் பதில் சொல்லவில்லை என்று சொல்வது அதாவது நியாயமற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களே சொல்கிறார்கள் இதுல தடுமாற்றம் ஏற்பட்டு இந்த ஹதீஸ்ல, இதை நாங்கள் பிரிபரேஷன் பண்ணவில்லை, இதுல எங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இது ஆதாரபூர்வமானது. எதையாவது இதில் குறைபடுத்த வேண்டும் என்பதற்காக